திருவாராதனம் பண்ணாலும் ஆயிரம் குறைகள். நம்ம தேகத்து தேகமே தோஷமான தேகம், மலமூத்திரங்கள்லாம் சேர்ந்திருக்கு. இதால பெருமாளை எப்படி அர்ச்சிக்கிறது? பிரம்மனாலே முடியாதுன்னு சொல்றது சாஸ்திரம். ஆனா அவள் பண்ண வெறும் பக்தி மட்டும் செலுத்தினா அதுக்கு பெருமாள் எவ்வளவு உபகாரம் பாருங்க, எவ்வளவு பெரிய உபகாரம் இல்லையா? ஒரு பெரிய தேரை நகர்த்தணும்னா இந்த பெருமாளாகிய தேரை நகர்த்தி நம்ம மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த அச்சாணி என்ற பக்தி தேவைப்படுறது. இந்த பக்தி இல்லைன்னா தேர் கீழே வந்துடும், நம்ம பக்கம் நகர்ந்து வராது, சக்கரம் ஓடாது. அப்போ பக்தியாலே பெருமாளை வந்து நகர்த்திட்டாவோ என்ன பெருசா கிருஷ்ணனுக்கு என்ன கொடுத்துட முடியும் அவளால? எல்லாத்தையும் கொடுக்குற கிருஷ்ணனுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க நம்மளால ஒண்ணுமாகாது இல்லையா? அப்பேற்பட்ட பிரம்மத்தை விடவும் உயர்ந்தவாள் நம் ஆச்சாரியாள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆச்சாரியால் இந்த பிரம்மத்தை காட்டி கொடுக்குறாள் நமக்கு. அப்ப அவா திருவடிக்கு கைமாறு மாஜனம் காணகில்லான்னு சொன்ன சுவாமி தேசிகன். அவளுக்கு என்ன கொடுக்க போறோம், என்ன கொடுக்க போறோம்? மனதுக்கு போறோம், இது சரியில்லை அது சரியில்லைன்றோம். ஆசிரமத்துக்கு வரோம், இந்த சரியில்லை அது சரியில்லைன்றோம். இது வெறுமா வாய்மொழி இருந்தா பிரச்சனை இல்லை, இது சொல்றதுனாலே அந்த பாபம் நமக்கு எடுத்துக்கிறோம். இப்போ போற இடத்துல வாய்மொழின்னு இருக்கணும். கிருஷ்ணாராமன் சொல்லுங்கோ, ஆச்சாரம் திருநாமத்தை சொல்லுங்கோ, தேசிய ஸ்தோத்திர பாடத்தை சொல்லுங்கோ, தேசிய பிரபந்தத்தை சேவிங்கோ. தெரியலையா? அவ யாரா செஞ்சா காதால கேளுங்கோ. சிரவணம் கீர்த்தனம்னு சொன்னார் நவவித பக்தியில. சிரவணம் முதல்ல கேட்டாலே நல்லது நமக்கு, அந்த சப்தம் காதல விழுந்தாலே நல்லது. அதான் ஒண்ணுமே தெரியாத சில திபுதேசங்கள்ல தனு மாசத்துக்கு பார்த்தாக்கா காத்தால அந்த பெரிய ரெக்கார்டிங், எம்எஸ் சுப்பலட்சுமினா இருக்கும் போது பெரிய இந்த ரெக்கார்டிங் வருது கிராமபோன், அதுல போடுவா திருப்பாவை போடுவா சகசநாமம் போடுவா. எங்க ஊர்ல கூட வருஷம் வருஷம் போட்டுருக்கா. ஒண்ணுமே தெரியவன கூட ஆண்டாள் திருப்பி அவன தூக்கத்துல கூட காதல வந்துவிடும். சிரவணம் பாசுரம் தெரிஞ்சா கீர்த்தனம் பிரகலாத பக்தி நவவித பக்தி. இப்போ பெசாம இருந்துட்டா பிரச்சனை இல்லை, வாயை திறந்தா பாபம் வந்துடுது நமக்கு. இதெல்லாம் வானான்னு சொல்லிதான் பெருமாளுடைய தியானம் மட்டும் வச்சுக்கோ, அது பக்தி. அந்த பக்தியை தான் திரௌபதி காட்டிதான் பெருமாளுக்கு. அப்படிப்பட்ட பக்தியாலே அப்பேற்பட்ட கிருஷ்ணனையே தான் வலைய கட்டினான். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சகதேவன் பெருமான மனசுல கட்டி போட்டான், அசைய முடியாத பண்ணிட்டான். அப்பேற்பட்டதா கிருஷ்ண திருவடியில ஒரு ஸ்டாஞ்சான பக்தி காட்டுறா. அது வந்து அந்த யுக தர்மம் வேற, நம்ம யுக தர்மம் வேற. ஒரு க்ஷணமாத்திர வியாகம், ஒரு 2 நிமிஷம் பெருமாள் திருவாரணம் பண்ணும்போது ஆத்ல சால கிராமத்துக்கு நம்மளால பக்தியோட பண்ண முடியல என்பது நிதர்சனமான உண்மை. இங்க இருக்கிற கோஷ்டலக ஸ்ரீ வைஷ்ணவா யாராவது கையை வச்சு சொல்லுங்க மனசுல, நான் கோலம் போடும் போது பெருமாள் நினைச்சுட்டேன். வாய் வாய் ஸ்ரீ சுத்தி சொல்லிட்டா கோலம் போடும், மனசு வேற ஒண்ணு தேடின்னு இருக்கும். இதோ வந்துட்டேன் காலத்துக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டா சான்பாடு பெருமாள் சந்தை கோலம் போட்டுவா, ஸ்ரீ ஹி லக்ஷ்மி கடாட்சம், ஸ்ரீ மாலோல ஸ்ரீ ஹி ஸ்ரீ பாதுகான்னு எழுதுவா. மனசு வேற ஒண்ணு தேட, 9:30 அப்பாயின்மெண்ட் இருக்கு, சீக்கிரம் ட்ரெயினை பிடிக்கணும் பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு யாரா மனசுல கை வச்சுருங்க. எந்த ஸ்திரீயும் குலஸ்திரீகள் எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை சீவேஷமா இருக்காங்க, என்னையும் சேர்த்து சொல்றேன். அது நான் தான் முதல் அயோக்கியன். இப்படி முடியாது அவ காட்டின அந்த யுக தர்மம் அது. இந்த யுக தர்மம் நம்மால வாயினால் நமோ நாரணா என்று மத்தகத்திடை கைகளுக்கு பின் பெரியார் சாதித்தார். வாயால சொல்லு, நம்மளால மனசால சொல்ல பேச முடியாது. ஆழ்வராதிகள் போலையும் ரிஷிகள் போலையும் மனசுல பெருமாளை கொண்டு நிறுத்தி தியானிக்க நம்மளால முடியாது. நமக்கு எந்த திராணியும் இல்லை. அதனாலதான் சரணாகதி தர்மம் உயர்ந்து வந்தது பக்தி யோகத்திலேருந்து. அப்படிப்பட்ட தர்மத்தை அவள் காட்டினாள். அவள் காட்டி அந்த பக்திக்கு பெருமாள் நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு போனேன். இதுல இருந்து கிருஷ்ணனுடைய கிருஷ்ணன்னு விட்டுருங்கோ, பிரம்மம் பெருமாள்னு வச்சுங்கோ. கிருஷ்ணன் எந்த அவதாரத்தையும் ஸ்பெசிஃபிக் பண்ண வேண்டாம். அவளுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு பெருமாள் சொல்லும் போது இன்னும் நிறைய பண்ணணும் பெருமாள் திருவள்ளத்து விஷயம் இருந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு பெருமாள் நிறைய பண்ணணும்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண பெருமாளுக்கு, என்ன கிழிச்சுட்ட பெருமாளுக்கு? ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சாத்த முடியுமா? 1,000 ரூபா சாத்துறா. அன்னைக்கு மட்டும் அவன் உபயம் முடிஞ்சு போச்சு, ஒரு மாலையை போட்டு கேசரி கொடுத்து அனுப்பிச்சிருவா. நாளை காத்தால யாரு கொடுக்க போறா பெருமாளுக்கு? அப்போ நீ வந்து அதாவது திரவியத்தாலையும் தானியத்தாலையும் அதாவது மற்ற சரீரத்தாலையும் செய்யறியோ இல்லையோ, இயற்கையா பெருமாள் வந்து
பெருமாளை அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு இந்திரியத்தை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கான், ஒன்னு இல்ல அஞ்சு இந்து பஞ்சேந்திரியத்தை கொடுத்துருக்கான். கண்ணால தீபகங்க விக்கிரகத்தை பாரு, வாயால் அவன் திருநாமத்தை பேசு, கைய அஞ்சலி அஞ்சலி பண்ணுன்னு அஞ்சலி வைப்போம் சேவித்தோம் நம்ம. கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையன் பெருமதனேன்னு சாச்சார் ஆளவந்தார். அந்த கைய கூப்பு, அதுதான் தேசிய ஆளவந்தாருடைய விஷயத்தை எடுத்து கொடுத்தார் நமக்கு. கை கூப்பினா அந்த பெரிய பிரம்ம உழ்ந்தது சுவாமி, அதை தான் பண்ணா திரௌபதி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஒரு வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கு சொல் பாரதத்தை சொல்லணும் அந்த இடத்துல. அதனால பெருமாள் நமக்கு நிறைய பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, அவன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி பக்தி நம்மளால செலுத்த முடியல. ஏதோ எத்கிஞ்சது பக்தி, இன்னைக்குதான் ஹே கிருஷ்ணா முடியும்னு மனசாரவத்தை சொன்னாலே போறோம் அவனுக்கு. பெருமாள் பெருமாள் பிரீத்தி அடைகிறான். நிசும்மா நிசும்மாவதாரம் பண்ண பெருமாள் ஹிரண்யகசிபு குவிச்சு போட்டு, அப்போ அந்த ஹார்ட்டை கையை விட்டு பெருமாள் தேடினாரான் உள்ள. சரி இந்த ஆபரேஷன் சக்சஸ் பண்ணணும், இவனை எப்படியும் காப்பாத்தி விடலாம், எங்கேயாவது வந்து இந்த ஹிருதயத்துக்குள்ள எங்கேயாவது எப்பயாவது ஒரு தரமான நாராயண சப்தத்தை சொல்லியிருக்கானா, ஹரின்னு சொல்லியிருக்கானா, இல்ல அகங்காரம் மேல இருக்கா, நானே பிரம்மன் நினைச்சுட்டு இருக்கானா, எங்கேயாவது ஹரியை பத்தி பேசியிருக்கானா இவன் அப்படின்னு. பிற உளந்தொட்டு இரணியன் ஒன்மார்வகளம் பிளந்திட்ட கைகளால் சப்பானின்னு சாய்ச்சியார் பெரியாழ்வர். உளத்தை உள்ளத்தை தொட்டு பார்த்தானா பெருமாள் விரல விட்டு, எங்கேயாவது இருக்கா, கொஞ்சமா இருந்தா இது அப்படியே மூடி ஸ்டிச் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ் பண்ணி உயிரோடு அமுச்சு விட்டலாம் ஹிரண்யகசிபு வேணும். இல்லையே அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல வரைக்கும் பெருமாள் தன் மேல ஒரு பக்தி, ஒரு எல்லளவான பக்தி இருக்கான்னு பாக்குறான். அந்த பக்தியை தான் சகதேவனும் அர்ஜுனாதிகளும் பாஞ்சாலையும் பெருமாள் காட்டினதாலே பெருமாள் ஒரு ஸ்திரீ பண்ண பிரதிஜைக்கு பரத்துவம் இறங்கி வந்து ஒரு அவதாரம் பண்ணி பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தாரு தாமே அப்படின்ட்டு அந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் தலை கட்டினார். அடுத்தது ரொம்ப அற்புதமான பாசுரம், அச்சாவதாரத்தை பெருமையும் ரொம்ப தூக்கி நிறுத்துற பாசுரம் இது. எனக்கு அவ்வளவு விஷயம் சொல்ல தெரியாது. மகாமகிமோபாத்யாய மன்னாடு சுவாமியோ இல்ல அவா வைகுண்டவாசி ஆயிட்டா இல்ல அஸ்மத் ஆச்சாரன் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் வாழும் அங்கேயும் இல்ல கைங்கரியம் பண்றா நாட்டை ராஜபாலாசுவாசன் அவர்டைய காலக்ஷேம மன்னன் அவரும் நித்தியபதிக்கு போயிட்டார். அவர்கிட்ட காலக்ஷேமத்தை கேட்டு விஷயங்களை ரெண்டு வார்த்தை சொல்ல தெரிகிறேன், நான் தப்பா சொல்லியிருந்தா என் பாபம் அது, ஏதாவது ரெண்டு வார்த்தை நல்லா சொன்னா அவளுடைய அனுகிரகம் அது, அவ்வளவுதான். அவளுடைய வாக்கு தான் பிரதிபலிக்கிறேன் கண்ணாடியில இருந்து, அவ்வளவுதான். அடுத்த பாசுரத்தை ரொம்ப அற்புதமா எடுத்தார் சுவாமி தேசிகன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கட்சி தலையில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலம் என ஓலம் இட வல்லார் வந்தார், உத்தரவேறிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பரு தொழும் கடலுடையாறு வந்தார் தாமே அப்படின்னு பாசுரம். கடைசி பல பல சுத்தி பாசுரத்துக்கு முந்தின பாசுரம் இது. இதே பாசுரம் அத்தீர்மார்க்கத்தையும் சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்க, என்னிடத்தில் இந்த பாசுர பிரவேசம் இருக்கு. இதுல அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், அத்திகிரின்னு மலைய மங்களாசாசனம் முதல்ல சுவாமி தேசிகன், கிரினா மலை, அச்சலம்னா மலை, அத்திமா மலை மேல் இந்த அச்சுதனே சாய்த்தார் பின்னாடி சாய்க்க போறார் பன்னிரண்டு நாமத்துல. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், பெருமாள்னு எல்லாருக்கும் தெரியும், ஏன் அருளாள பெருமாள்னு வச்சார், இதர தெய்வதங்கள்லாம் அருள் பண்ணாதா, திருவேந்தர தேவநாதன் அனுகிரகம் பண்ண மாட்டாரா, அவர் வரம் கொடுக்க மாட்டாரா, திருவேங்கமடையான் திரு ரங்கநாதன் இல்ல சுந்தர பரிபூர்ண பெருமாள் திருக்குறுங்குடி பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டாரா சொல்லுங்க, ஏன் சுவாமி அப்படி பண்ணார், யாரா ஒருத்தர் காஞ்சிபுரத்து இருந்தா யாரா இங்க இருக்காளா, யாரா ஒருத்தர் எனக்கு இந்த பதத்துக்கு விஷயம் தெரியல. அருளாளன்னா அனுகிரகம் பண்ணவன் அர்த்தம், பரதன் மட்டும்தான் அனுகிரகம் பண்ணு, வேற யாரும் பண்ண மாட்டாளா, உங்காத்து சாரகிராமத்து அனுகிரகம் பண்ண மாட்டாரா, ஏன்னா விசேஷமா அந்த பெருமாளுக்கு அந்த பதம் கொடுத்துருக்க ஆச்சாரியர். கிமர்த்தம் திச்சயத்தை எதனால கொடுத்தா அப்படின்னு கேட்டா, இவர் வந்து பாஷிகாரம் மடக்கி வச்சிருந்த யாரு, வரத பெருமாள். இந்த வரத பெருமாள் வந்து இவ பாஷிகார கொண்டு சம்பிரதாய தரிசனத்தை வந்து
ஸ்தாபிதம் பண்ணணும்னு திருவரங்கனுக்கு திருவுள்ளம். எப்படி இவரை கூட்டு வர்றது, இவர் விடமாட்டாரா இந்த பெருமாளிவளை? எல்லாரும் அவளோட திவ்யாத்ம சுரூபம் ஒண்ணுதான், நமக்கோசம் ரங்கநாதனாகவும் தேவநாதனாகவும் தேவாதிராஜனாகவும் திருவேங்கமுடியான் நின்றுட்டு இருக்கா வந்து, அந்தந்த பிரதேச மக்களுக்கு அனுகிரக மண்டலத்துக்கு வேற ரூபத்துல நின்றுட்டு இருக்கா வந்து. அதனாலே அங்க ஸ்ரீரங்கம் அரையர் அமைச்சு சுவாமி தேவ கையில தான் இருக்கு. அவர் வந்து ஆழ்வாடை அருளி செயல் பித்து ஏதாவது பாசுரத்தை காட்டி மயக்கி அந்த வக்தியை இங்க கூட்டு வந்துடும் நான் பாத்துக்கிறேன்னு நியமிச்சிட்டார். அவர் வந்தார், அபிநயம் பண்ணார். இவர் அருளி செயல் அந்த கீதத்திலேயே மயங்கிட்டார். ஏன்னா தாளம் வழங்கி தமிழ் மறையின் இசை தந்த வள்ளல்னு பேரு நாதமணிகளுக்கு. அந்த தாளத்தை வச்சு அவர் வந்து பேரருளாளன மயக்கிட்டார். என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது அண்ணன் அனுகிரகம் பண்ணுமே, இளையாழ்வானை கொடுத்து அருள வேணும்னு பிரார்த்தனை தந்தோம்னு சாய்த்தார். இப்போ இப்பேற்பட்டதான ஒரு சம்பிரதாய தரிசனத்துக்கு உண்டான கண்ணா இருக்கக்கூடியதான அந்த பாஷ்யகாரரை நமக்கு கொடுத்தாரு, பெரிய கொடை தான சொல்லுங்க. அதுல இருந்து நமக்கு 9 விதமான கிரந்தங்கள் கிடைச்சது சுவாமி கிட்டேந்து இல்லையா. 9 விதமான கிரந்தங்கள், நவ கிரந்தங்கள் நமக்கு கொடுத்தார். சரணாகதி வைபவத்தை பங்கிருவத்த நன்னாள் அனுஷ்டிச்சு காட்டி தானும் சரணாகதி பண்ண ஆச்சாரியன். அதனால இன்னைக்கு நம்ம இன்னும் எத்தனை தலைமுறையா இந்த தர்மம் வந்து தழைக்க போறது. அதனாலே தேரருளாளன் என் மனசுக்கு தோன்றது இந்த விஷயம். தெரிவா எங்கேயாவது விஷயம் சாத்திருக்கலாம் தெரியும். தேரருளாளன் அப்படின்னு அருளை கொடுக்கக்கூடியவன் சொல்லிட்டா பெரியவா? இல்ல காஞ்சி மாநகர்ல இருக்கவா வேற ஏதாவது அர்த்தமா சொல்லலாம். அதனால அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் முதல் வரி சொன்னார். அடுத்தது ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். 3 வாகனத்தை எடுத்த சுவாமி தேசிகன் அச்சால. ஏன் மத்த வாகனத்தை எடுக்கல? அப்படிங்க தெரிஞ்ச ஆசிரமத்தை ரொம்ப வயசான கைங்கிருவர் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் பேரு. இப்ப கைங்கிருப்பு இல்லவர். அவர் உதவ சொல்வார், அந்த அனுமந்த வாகனம் வந்து ரொம்ப அழகா இருக்குண்டா தேவ பெருமானுக்கு, அது என்னமோ தேசியன் எடுக்காம விட்டுட்டேரங்க அத்தை. அனுமந்த வாகனத்தர் அவ்வளவு ஜிலு 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 பின் சேவதா ரொம்ப டாப்பா இருக்கும் வரதனுக்கு. அந்த அனுமந்த வாகனத்தை எடுக்காம விட்டார், ஆணை பறி தேர் மட்டும் சொல்லிட்டேவர் அப்படின்னு ஒரு சுவாமி ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டார். அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டார். நம்ம இப்ப அடியன் பேச உபன்யாசங்கள் எல்லாமே பெரியவாட்ட கேட்ட விஷயங்கள். நான் படித்தது சைவர் தான், கேட்ட விஷயங்களை பாகவதாட்ட பண்ணிட்டு இருக்கேன். ஆனை பரி தேரின்மல் யான வாகனம் இந்த ஏசல் அந்த உற்சவங்கள் எல்லாம் பண்ற பரியாகிய குதிரை வாகனம் திருத்தேர் உற்சவம் அந்த மண்டபத்திலேருந்து மேலண்ட வீதி மண்டபத்திலேருந்து பெருமாள் கிளம்பி தேசியன் தந்தையிலேருந்து கிளம்பி 20 நிமிஷம் தான். சும்மா அம்பு கூட வந்து ஸ்லோவா போகும் போல் இருக்கு. விட்டு அவரே விட்டாலும் இது என்னன்னா பெருமாள் அப்படி திவ்யமங்க விக்கிரகம் அந்த ஸ்ரீபாதம் அங்கே ஏன் பண்ண நடையம் அந்த கொடையோட சும்மா சல்லு 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 20 நிமிஷத்தை போய் தேர் மேலே ஏறுது சுவாமி. முன்னாடி ஆ கைங்க அத்தியாபகாலும் பின்னாடி பண்ண வேத பக்கணும் பறந்துன்னு வரா பெருமாளை பிடிச்சிட்டு. அப்படி நான் அர்ச்சைய அனுபவிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதனால்தான் நம்ம பெரிவா எல்லாமே இப்ப கீழேந்து பார்த்தா நமக்கு வந்து வில்லிவரேஷங்கர் ஆகட்டும், இப்போ ஏழுக்காரே பரகாலம் சுவாமி ஆகட்டும், ஐகிரீவனுடைய அந்த திவ்யமங்க விருதத்தை அவ்வளோ விதமான பக்தி, அச்சய மேல் அவ்வளோ பக்தி. நேற்று சேவிச்சுட்டு வந்த அந்த சுவாமியை, அதுக்கு முன்னாடி சிவன் திருக்குடந்தை ஆண்டவன், கலியன் எப்படி வந்து திவதேசங்கள் தோறும் போய் ஆள் பெருமான மங்களாசாசனம் பண்ணி பாசுரங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணாரோ அதே போல இந்த ஆச்சாரியரும் ஆசேது ஹிமாச்சலம் 58,000 கிலோமீட்டர் பாத யாத்திரையா நடந்து போயிட்டு வந்து பெருமாள மங்களா சாசனம் பண்ணி எத்தனையோ முறை ஸ்ரீரங்கத்திலேருந்து பெங்களூருக்கு நடந்து எழுதியிருக்க. ஆண்டவன் வந்து உபன்யாசம் பண்ணணும்னு சில பேர் பிரார்த்தனை பண்ணிடுறா. ஆசிரமத்திலேருந்து அவ மினிமம் 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பா. ஆண்டவன் 10 கிலோமீட்டர் நடக்கணும், 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும், திருப்பி 10 கிலோமீட்டர் நடந்து வரணும், அனுஷ்டானம் பண்ணணும், அதுக்கப்புறம் சாயங்காலம் காரணம் திருப்பி திருவாரணும். பாருங்க எவ்வளோ சிரமத்துக்கு நடுவுலையும் இந்த சிஷ்ய பரிபாலனத்தை அந்த ஆச்சாரியால் எல்லாம் பண்ணிருக்கான் சொல்லுவோம். இப்போ எதனால அர்ச்சை அவ மேல அர்ச்சை அந்த அந்த அவ அந்த பெருமாள் மேல இருக்க அந்த திவ்யமங்க விக்கிரகத்துல பக்தி இல்லையா, கலியன் காட்டின வழியிலேவாலாம் வாழ்ந்து காட்டியிருக்கா. இப்போ இந்த அர்ச்ச விக்கிரகத்துக்கு பிரம்மோற்சவம் பிரம்மனால ஏற்படுத்தி கொடுத்த உற்சவத்தினாலே பிரம்மோற்சவம்னு பேர் உற்சவங்களுக்கு. தேவாதிராஜ 10 நாள் 20 பரப்பாள உற்சவம் நடக்குது.
ஒவ்வொரு புண்ணிய கோடியுமான ஒரு புறப்பாடு, அப்புறம் கண்ணாடி பல்லக்கு புறப்பாடு, அப்புறம் தங்க பல்லக்கு புறப்பாடு, இன்னும் நிறைய வாகனங்கள், சந்திரப்பிரபை, சூரியப்பிரபை, யான வாகனம், என்னென்ன சில போல பின்னக்கல வாகனம்லாம் இருக்கு. இதெல்லாம் நடந்துருக்கு. தேசிகன் இந்த வைபவத்தை எடுத்துக்காட்ட அர்ச்சைய சேவிக்கிறதுக்கு காட்டப்பட்ட வரிகள் இதெல்லாம். ஆனை பறி தேரின் மேல் போட்டார், அப்புறம் ஒரு பதம் போட்டார், அழகர் வந்தார்னு போட்டார். ஒரு போட்டோ அடி எனக்கு தெரிஞ்சிருக்கேன், வரதந்து யான வாகனத்து மேல அந்த கொடையோட ஒரே ஒரு பெருமான் நல்ல அலங்கார பூஷதா இருப்பேன், வெள்ள சாத்தின்னு பேர். அது என்னடா, தலையில சிக்கு தாடையும் சேர்ந்து செம்பக புஷ்பம் சாத்தின்னு இருப்பேன், எல்லோ கலர்ல. ஒரே ஒரு மாலைதான் சுவாமி தூக்கிட்டு, ஒரே தூக்கு. அதான் தேசியம் வாங்கிட்டு போல் இருக்கு. ஆனை பறி தேரின் மேல் அழகர் வந்தார். அழகருக்கு திருமாலஞ்சோலை அவர் தான் அழகர்னு பேர். அதை விட்டா நாகை அழகியார், அவர் ஒரு அழகு. ஏன் சுவாமி உபன்யாசம் பண்ண உங்க ஒரு தேவநாதன் வந்து அழகு இல்லையான்னு கேட்டா, என் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆத்ம தேவதை, எங்க குலதெய்வம், அவர் எனக்கு எப்பயுமே அழகுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆச்சாரியன் வாக்குல இருந்து அழகர்னு வந்திருக்கு. அச்சுதன்னாலே அழகன் தான் அர்த்தம். அது நிசந்தேகமான தெரிவா பண்ண வியாக்கியானத்துக்கு அர்த்தம் அது, அச்சுத பதத்துக்கு. இப்படி அழகர் வந்தார் அவர் போட்டிருக்கார் அந்த இடத்துல அப்படின்னா, எவ்வளவு விதமா சுவாமி தேசிகன் வந்து அந்த தேவ பெருமாளை அனுபவிச்சிருப்பார் இல்லையா, அது நமக்கு வந்து தெரியணும். அப்படி அனுபவிச்சிருப்பார் அந்த தேவ பெருமாளை, அழகர்ன்ற பதம் சுவாமி திருவாக்குல வந்திருக்கு. ஆனை பரி தேர் இவ்வளவு வருஷம் இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்கான்னா, உற்சவங்களை போய் கண்ணால சேவிங்கோன்னு அவ நமக்கு கோடிட்டு காட்டுறா பெரியவா நமக்கு. அந்த கோடு தான் நமக்கு முக்கியம். அவ சேவிச்சிருக்கா அந்த பெருமாளை, பாஷிகார் சேவிச்சிருக்கார், ஆளவந்தார் சேவிச்சிருக்க. இத்த தரிசனத்துக்கு இத்தனை ஆச்சாரியாலை வழங்கினாலே அவர் பேர் அருளாளர் அப்படின்னு இருக்கலாம்னு அடியன் மனசுக்கு தோன்றது. எல்லா பெருமாளும் வரம் கொடுக்கவாதான் சுவாமி, எல்லா பெருமாளும் வந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றவாதான், இல்லைன்னு சொல்லல. அபிமானம் அங்கேயே தூப்புள்ள வளர்ந்த தூப்புள் பிள்ளையான சுவாமி தேசிகன் இவர் பேரருளானன் அவ வாக்குல வந்துருது. அதை நம்ம இன்று வரைக்கும் அந்த விஷயங்களை செவித்துன் இருக்கோம் ரொம்ப இல்லையா. அப்படி ஆணை பறி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு, சரி இவர் என்னென்ன அனுகிரகம் பண்ணுவார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு சொன்னார் அடுத்த வரியில. கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள், கச்சியில வந்து கண்ணு தெரியாதவ அவத்த வந்தா ஹரிதவாரண பிருத்தியர்னு ஒரு சுவாமி. அவருக்கு பெருமாள் குருடனாய் இருந்தவருக்கு கண்களை வழங்கி பெருமாள் சேவை தந்தார்னு சுந்தரபாகோத்தவத்திலே கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். கூரத்தாழ்வான் அவருக்கு கொடுத்தார்னு சாதித்தார். கூரத்தாழ்வனுக்கு கண் கொடுத்தவர் வரத பெருமாள் தான். சோழராஜா வந்து பாஷிகார வந்து பிடிச்சி ஜெயில போனன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தான். நான் தான் பாஷிகாரன்ட்டு காசாயிட்டு விட்டு போய் நின்றுட்டேன் கூரத்தாழ்வான். அப்போ அந்த மந்திரிக்கு இவர் இல்லைன்னு தெரியும், சொல்லிட்டான் அவட்ட, இவர் கூரத்தாழ்வான் இல்லப்பா, இவர் வந்து அவருடைய அத்தியந்த சிஷ்யர், இவரும் பாஷிகாரை போல இவர் சொன்னாலே எல்லாம் கேட்டுருவார். இவனை சொல்ல சொல்லு, இவன் தான் பரதேவன், இவர் வாயால சொன்னா பாஷிகார ஒத்துன்றுவார் அப்படின்னு சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்னார். கண்ணன் ஒன்றுதான், நீ என்னடா நோண்டது, நானே நோண்டு, கையை விட்டு கண்ணை வெள்ள எடுத்துட்டார். இந்த கண்ணு நம்மளாம் முடியுமா சொல்லுங்க, எண்ணெய் தட்டிக்கு போய் சீக்கா அப்படி வந்தாலே வலி தாங்கல நம்மளால. அவர் தரிசனத்துக்கோசம் தன் தரிசனத்தை இழந்தவர் நம்முடைய கூரத்தாழ்வான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி நம்ம சம்பிரதாயத்தவர். பாஷிகார் இருக்கட்டும், கூரத்தாழ்வு இல்லைன்னா பாஷிகார் இல்லை. நம்ம சீபாஷம் இன்னைக்கு தவிக்கணும்னா கூரத்தாழ்வு முக்கிய காரணம் நமக்கு. அது கதைகள் சில பேருக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு வந்து அர்ச்சந்தரா இருந்த தாஞ்சல்ல குறும்பய மறுத்தவர், மொழியை கடக்கம் பெரும்புகடான் வஞ்சம் குறும்பான் குழியை கடக்கம் நம் கூரத்தாழ்வான்னு எந்த சுவாமி வந்து பாஷிகார ஸ்தோத்திரம் பண்ணாரோ அதே சுவாமி கூரத்தாழ்வானையும் ஸ்தோத்திரம் பண்றார். ராமாசு விட்டிருந்தார் ஏழாவது பாசுரத்தை. அப்படி கச்சிதல் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னா பாஷிகார் திரும்பி வந்து வரப்போறார் காஞ்சிக்கு. அப்போ கேள்விப்பட்டாரு, இது தெரியாது பாஷிகா வேற இடத்துக்கு எழுதியாச்சு, இவர் கண்ணு போயிடுத்து, கவிச்சல் இருக்கிற முடியல, ரணம் தாங்க முடியல. பாஷிகார் வந்து ஜோ உமக்கா இந்த கதின்னு கேட்டாரான் கூரத்தாழ்வனை பார்த்து.
ஆழ்வான் உமக்காய் இந்த கதி ஆழ்வார் பேர்ல அப்படி பக்தியா இருந்த ஆழ்வான்னு பேர் எடுத்தியப்பா. சச்சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு வழிச்சிருக்கு உனக்கா இந்த பெருமாள் இப்படி கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே உபதேசம் பண்ணியாரு பாஷிக்காரு கோரத்தாழ்வானுக்கு. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்ல, வரதனை பத்தி ஸ்லோகம் பண்ணு, அவ திருவுள்ளம் வந்து உங்க கண் கொடுப்ப அப்படின்னு. பெரிய ஆச்சாரம் சொல்லிட்டு இத்தனைக்கும் கூரத்தாழ்வான் சீபாஷிகாரோட 8 திருநஷ்டம் வயசுல பெரியவர் ஆச்சாரம் சொல்லிட்டார். எதீஸ்வரர் சொல்லிட்டார் சுவாமி நோ அப்பீல் அவ்வளவுதான். போனே வரதனை பத்தி வரதராஜ சமம் பண்ண பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். கட்சிதனுக்கு கண் கொடுக்கும் பெருமாளாய் வரதன் ஆகிட்டார். இவர் வந்து என்ன பெருமாளை சோதனம் பண்ணிடுறா அடையம் பண்ண பெருமாளை செவிச்சேன் அப்படின்னு சுவாஷிகார சந்தேகம். பெருமாளை சேவிச்சாலும் சரின்னு ரெண்டு பேரும் பரப்பாட்டுக்கு கூட்டுன்னு போனாலாம். இது வந்து காலட்சேபத்துல நாட்டரி சுவாமி சொன்ன விஷயத்து அரியர் பகிர்ந்துக்கிற எந்த கிரந்தாடியும் சேவிக்கல, ஆட்சிகால் மன்னிக்கணும். பெருமாளை சேவிச்சியா ஆழ்வான் சேவிச்சாடியேன் என்ன எப்படி இருக்க பெருமாள் அப்படின்னு அப்படியே சொல்றான். கூரத்தாழ்வன் பார்த்து கண்ணில் விழி இல்லை ஆனா பெருமாளை பார்க்கற சக்தி வரதுன்னு கொடுக்குறான் இல்லையா, கண் கொடுக்கும் பெருமாள் சொல்லிட்டாரு சுவாமி தேசிகன், அவர் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாதே. சாய்க்கிற பெருமாள் நீலகல வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார், பெருமாள் இந்தந்த துதாபடங்கள் சாத்தின்னு இருக்கார், அப்புறம் வந்து இப்படி இப்படிலாம் பெருமாள் ஏழ்றார், இந்த அங்கனத்துல பெருமாள் திரும்பி வர்றார், நீர் வலது கையில திருதண்ட வச்சுட்டு இருக்கு, இடது கை கஷ்டத்துல காஷாயம் வச்சுட்டு இருக்கு, எனக்கு எல்லாமே சேவையாகுது அப்படின்னு சாத்தின பாஷிகார் டேக் அண்ட் பேக். ஆஹா வரதன் அனுகிரகம் பண்ணிட்டாம்பா உனக்கு, இவரு வேலை இவன் பொய் சொல்றானோ அப்படின்னு பாஷிகாருக்கு ஒரு திருவுள்ளம். நம்ம இந்த வார்த்தையை பண்ணி அதை உபயோகப்படுத்தக்கூடாது. இருந்தாலும் எப்படி நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியும் சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை சொன்னா தான் சொல்ல முடியும் உபன்யாசத்துல, சமுத்திரம் சொன்னா புரியாது. அதனால எப்படி உனக்கு ஆ அனுகிரகம் பண்ணிட்டான் வரதன்ப்பா சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு ஸ்திரமா இருக்கட்டும் தேவபெருமாட்ட சொன்னாரான் கூரத்தாழ்வான். உம்மை சேவிக்கிறதுக்கும் என் ஆச்சாரண பாஷிகார சேவிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு கண் இருந்தா போறோம் வானான்னு சொன்னான். யாருக்கு சுவாமி தைரியம் வரும், லேசா மறைச்சாலே உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு வாசன் ஐ கிளினிக்ல எங்கேயோ போயிட்டு வந்து ஒரு தர பணத்தை கட்டி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி 9 டெஸ்ட் ஒரு ரூம் ஒரு டெஸ்ட், எங்க அம்மா கூட்டம் போயிருக்கேன் நான் தெரியும் எனக்கு, ஒரு ரூம் ஒரு டெஸ்ட் பில்லு கொடுப்பான் 10,000 கட்டு, ஒன்றும் இல்லை சார் கேட்ராக்டர்னு வாங்கறதில்ல, அதுக்கு ஒரு 40,000 பில்லு ஒரு கண்ணுக்கு மட்டும். இது எல்லாம் இல்லாம சம்ஸ்கிருத ஞானத்தை வச்சு பக்தியோடய பண்ண ஸ்லோகைய பாஞ்சாலி பக்தி பண்ணதுக்கு பெருமாள் நான் இன்னும் பிரதி உபகாரம் அவளுக்கு பண்ணலேன்னு சொன்னான் கிருஷ்ணன். பெரு பக்தியா நான் ஸ்தோத்திரம் பண்ணார் வரத பெருமாளை பத்தி, இப்ப பேரருளாளனான பெருமாள் அந்த கச்சி மாநகரில் இருக்க கருகிரிவேல் என்ற கண்ணன் இந்த கூரத்தாழ்வானுக்கு விஷயம் கொடுத்த விஷயமானது என்ன, விஷயம்னா என்ன, கண்ணு கொடுத்த சக்ஷுசு கொடுத்து காட்டினார். அவன் கேட்காமே கிருஷ்ணாவதாரத்துல திவ்ய சக்ஷுவை கொடுத்து பெருமாள் தன் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினர். இங்க இவர் கேட்டதாலே கொடுத்தது, பெருமாள் கேட்டாலும் கொடுப்பான் கேட்காட்டாலும் கொடுப்பான் பெருமாள், அவன் தான் வரதன் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாசகத்துல சாய்கிறார். உக்தா பத்ததியில இந்த ரங்கனுடைய திருவடியை ஆசிரியத்துக் கொண்டிருப்பதான இந்த பாதுகாதேவி மேல முத்துக்கள்லாம் ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கு, அதனுடைய காந்தியானது எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா தேவர்களும் வந்து பாதுகையை சேவிக்கிறா, அபாசுரத்துல கீட்டங்கள்லாம் இருக்கு, இந்த கீட்டங்கள் இந்த வெண்முத்துக்களால இன்னும் ஏகமா மின்றது, இந்த மின்னல் வந்து ஒரு அனுகிரகமாவே இருக்கு எல்லாருக்கும், அனுகிரகமானது கேட்டதற்கு கேட்டதை கொடுக்கும் கேட்காதனுக்கும் கொடுக்கறது அப்படின்னு. திருவரங்கனுடைய சஞ்சார பத்தத்திலே சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது திருவரங்க பெருமாள் அந்த வீதியிலே வரும்போது அந்த பாதுகா ஜல் 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 சத்தம் போட்டு வரா, மணி இருக்க பாதுகால ரத்னங்கள் இருக்கு, எம்பெருமான் தன் திருஷ்டியை வந்து மக்கள் பக்கம் நோக்கி என்ன குறையும் கேட்டு அவள் நிவர்த்தி பண்ணதுக்கு முன்னாடி இந்த பாதுகையினுடைய திருவடி இந்த திருவடி நிலை இருக்கு, பாதுகை சப்தமானது சப்தத்துணியே அந்த பக்தாளுடைய மனசு உள்ள பூந்து அவ ஆர்த்தி எல்லாம் வெளில தள்ளி அவளுக்கு நல்லது பண்ணிட்டு அது மாண்டு போயிட்டே இருக்குமா சப்தமே. அப்படின்னா பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணுவேன் பார்க்கணும். பாதி ஒண்ணும் பெருமாளுக்கு குறைஞ்சவில்ல, சமாவிதான் சாட்சாத் பாதுகா தேவி பிராட்டி அம்சம் ஆகும். சுவாமி நம்மாழ்வான்னு தேரவந்தாண்டன் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன்.
அப்போ கச்சிதனு கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கேட்டதாலே வரதன் கொடுத்தான். அதனாலே கண் கொடுக்க வைத்த நிறைய தடவை எவ்வளவோ கண் சரியில்லாதவாள்னா பெருமாளுக்கு வரதனை பிரார்த்தனை பண்ண நிவர்த்தி ஆயிருக்கு. எனக்கு சில பேர் நிவர்த்தி ஆலைன்னா நிவர்த்தி ஆகிற அளவுக்கு நம்ம பக்தி செலுத்தலைன்னா அர்த்தமே தவிர வரத பெருமாளுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் எங்கேயும் இல்லை. கச்சிதழு கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். என்ன வரம் கேட்டானோ அதனால வரசப்தத்துக்கு வரம் தத்தாட்டி வரம் கொடுப்பவன்னே அர்த்தம், இல்லைன்னு சொல்றவன் கிடையாது, வரம் கொடுப்பவன் அர்த்தம். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு. அடுத்தது முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார். பெருமாளுடைய நிறத்தை சொல்லிட்டார் சுவாமி தேசிய நீங்க. முகில்வண்ணர் மேகங்களுடைய நிறத்தை கொண்ட பெருமாள் சொன்னது. சரி, மேகங்களுக்கு யார் நிறம் கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. லோகத்தை எம்பெருமான் படைச்சான், மலை காடு சமுத்திரத்தை பெருமாள் படைக்கான், ஆகாசத்தை படைக்கான், நட்சத்திரங்களை படைச்சான், அப்போ முகிலையும் பெருமாள் படைச்சிருப்பார் இல்லையா. அதுங்களுக்கு ஒரு நீலமேக சியாமலன்னு சொல்லும் போது முதல்ல மேகத்தை சொல்லிட்டு பெருமாளை சொல்றா. இப்போ கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் அப்படின்னு. முகிலை போலே வண்ணம். சுவாமி நம்மாழ்வார் திருவுத்தத்துல கேட்டார், மேகங்களோ உரையீர், ஏ மேகங்களை எனக்கு பதில் சொல்லுங்கோ, திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்னு கேட்டார். ஏ மேகமே, நான் இந்த கிருஷ்ணனை தேடின்னு இருக்கேன், அவன் வண்ணம் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவன் நீலமேக சாவணன்னு சாஸ்திரம் சொல்றது. உன்னை பார்த்தா நீ நீலமேகமாய் இருக்க, கண்ணனுடைய வண்ணத்தை நீங்கள் எவ்வாறு பெற்றீர்கள் அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார் மேகங்களை பார்த்து திருவிருத்தத்துல. மேகங்களோ உரையீர், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள், அந்த திருமேனியோட அந்த வர்ணத்தை வாங்கறதுக்கு உனக்கு எப்படிதான் யோகம் அடிச்சதுன்னு கேட்கிறார். மேகத்தை பார்த்து, சேத்தன வசுவான மேகத்தை பார்த்து சுவாமி நம்மாழ்வார் பேசும்படியான பாசுரம் அது. உரையீர், திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்னு கேட்டார். அப்போ மேகங்களுக்கு நிறத்தை கொடுத்து பெருமாள் நம்ம சொல்லும் போது மேகத்தை ஒத்தவன் மேகத்தை போல் நிறம் கொண்டவன் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றோம். இதனுடைய அந்த விஷயம் சற்று தெரியறதா எல்லாருக்கும் பாருங்க. நீங்க சகல வஸ்துக்களும் அதிபதியானவன் அவன் சொல்லும் போது அதை சொல்லி பெருமாள் பெரிய விஷயத்த பொக்கிஷத்தை நம்ம சொல்றோம். நாட்டு சுவாமி சொல்லாமே சொல்லுவார், பெருமாள் இப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுடா, பகவத் விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்கா பகவத் விஷயத்தோட வசந்த விஷயம் லோகத்துல வந்து கிடையாது. அது அதை விட வசந்த விஷயத்தை வச்சு எப்படி பகவத் இது பகவத் விஷயம் நீ சொல்லுவேன். அதனாலே பகவத் விஷயத்தை விட இளப்பமான ஒரு விஷயத்தை சொல்லி இதை விட பெருசு பகவத் விஷயம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் எனக்கு. இப்ப பாருங்க, பெருமாளால் படைக்கப்பட்ட அச்சேதன வஸ்துவான மேகம் நீல நிறத்துல இருக்கு. கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார்னு போட்டிருக்கார் சுவாமி தேசிகன். முகிலை போலே வர்ணத்தை உடையவர், முகிலுக்கே வர்ணம் கொடுத்த பெருமாள் இவர். இது நம்ம இவர்தான் பாத்துக்கலாம், ஆராய்ச்சி பண்ணாதான் நிறைய விஷயம் மட்டும் தான் கழிவு செய்தே சயின்ஸ் இருக்கு உள்ள அவகாசம் இல்லை சொல்றதுக்கு இருந்த வரைக்கும் விஞ்ஞாபனம் பண்றது. மூலம் என ஓலம் இட வல்லார் வந்தார் அடுத்த வரி. இந்த யார் ஆதி மூலம்? நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகருக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்று சொல்லி திருமேஷப்பிரான் சாதிச்சார். இது ஒரு விஷயம். இதுல எந்த சிருஷ்டி யார் பண்றான்னு தெரிஞ்சுட்டோம், அவன்தான் மூலம்னு. முப்பத்தூவர் அமரருக்கு முன் சென்று கப்பந்தவருக்கும் கலியேன்னு சொன்ன ஆண்டாள் நாச்சியார். அப்ப மூலம் அவன், அங்கதான் கஜேந்திர மோக்ஷ விஷயத்தை திருப்பா உபநாசம் சொல்றது. பெருமாள் மூலம் என ஓலம் விட வல்லார் வந்தார். எந்த ஒரு முதலினுடைய வாயிலாகப்பட்ட யானையினுடைய பிளிரல் சப்தமானதுவோ, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்கான்னு சிறிய திருவண்ணல சாதித்தார் கலியன். அப்ப பெருமாள் எப்படி வந்தார்? மூலம் என மூலம்னு சொன்னே வந்துட்டான். இவன் ஆதி மூலமா? எல்லா தேவனையும் கூட்ட ஒண்ணு யானை கூட்டுது, எல்லா தேவத்தையும் காதல ஓந்துது, எல்லாரும் அப்படி நின்றுட்டான். ஒருவேளை நம்ம ஆதி மூலம் இல்லையோ சந்தேகம். பெருமாள் ஒருத்தர்தான் கிளம்பினர் அங்கேருந்து வைகுண்டத்திலேருந்து. இந்த விஷயம் தெரிவாச்சாம்பிள்ள வந்து
திருமால வியாக்கியானத்தை ரொம்ப விஸ்தாரமா எடுத்திருக்காரு. ஒரு பாசுரம் இருக்கு, உம்பரால் அறியலாகா ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார்னு போட்டார். என்னன்னு கேட்டாக்கா, அந்த வியாக்கியானத்தை நாலு வரையும் வாசிச்சுட்டு விஷயம் சொல்றான் அடியன். தமிழ் தப்பா தான் இருக்கும், பாகவத்தால் மன்னிக்கணும். வியாக்கியான பந்தி இது, கலங்கா பெருநகரத்தில நித்திய சூரிகளை அனுபவித்திருக்கின்ற கிடீர் சம்சாரத்துல ஆர்த்த ரக்ஷணத்துக்காக வந்தார், ஆணைக்காகி வந்தார். இப்படி கரைபுரண்டு மேன்மை உடையவனன்றா பதறி வந்து காரியம் செய்தது, யாருக்கோசம் பெருமாள் வைகுண்டத்தை வந்து ஒரு காரியம் பண்றன்னு அவள் தன்னை கேள்வி கேட்டு பதில் சொல்றார். ஒரு பிராட்டிக்காகவோ இல்ல திருவடியாகிய அந்த திருவனந்தாழ்வானு கோவினில் அகுது அன்று அப்படின்னு. நித்தியசூரி கோசரம் ஒரு விஷயத்தை பண்ணாரா பெருமாள் வந்து, அவ ஒரு அபயக்குரல் கொடுத்து அதுக்கோசரம் தேவர்களுக்கோசரம் ஓடி வந்தாரா, இல்ல பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லி பெருமாள் வைகுண்டத்தை விட்டு வெளில வந்தாரா, இல்ல அனந்தாழ்வான் கேட்டேன்னு அவருக்கு பெருமாள் வந்து உபகாரம் பண்ண வந்தாரா, இல்லை ஒரு திரியக்குக்காக கிடீர்னு போட்டிருக்கா வியாக்கியம். திரியக்குனா ஒரு விலங்குன்னு அர்த்தம், முதலை விலங்கு, கொடிய வாய் விலங்கான முதலை. அப்படி வந்த என்னன்னு கேட்டாரு. இந்த திருமால பாசுரத்துல முதலைய முதலைய எப்படின்னு சொல்றா, செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார்னு போட்டார். வியாக்கியானத்தை முதலைய நீர் புழுன்னா, நம்ம பாத்துல வாட்டர் கேன்ல வாட்டர் வந்தா அந்த சின்ன சின்ன புழுலாம் வருது, சித்திரோண்டு பெரிய முதலைய புழுன்னு வியாக்கியானம். இங்க பெருமாள் திருஷ்டியில எல்லாம் புழு தானே, நம்மெல்லாம் அப்படிதானே இருக்கும், தவுள் அதை விட கேவலமா இருக்கும். நம்ம முதலை மேல் சீறி வந்தார் அப்படின்னு போட்டேன். இப்ப நிறைய எப்படி சீறி வந்தார் அப்படின்னா, அனுமார் மேல பானம் பட்டுட்டு சுவாமி, ராவண யுத்தத்தின் போது பெருமாளுக்கு பயங்கர கோபம் தாங்கல, மொத்தத்தையும் எரிச்சுடுறேன் அப்படின்ட்டார். என் பக்தன் பேல ஒரு ஒரு அஸ்தத்தை போறகே ராவணா கொலத்திரண்டாவண்ணன், அவ்வளவு கோபம் பெருமாளுக்கு. எப்படின்னா அடக்க முடியாத கோபம் பெருமாளுக்கு வந்திருக்கு. அந்த இடத்துல ஸ்ரீமத் ராமன் சோகம்லாம் எடுத்திருக்காரு வியாக்கியானத்துல. அந்த குரோதமிட்ட வழக்காயிருப்பர் அப்படின்ன பெருமாள் எப்பயும் சாந்த ஸ்வரூபி, அந்த டயத்துல மட்டும்தான். ஆனா தன் ஆஷிதாளுக்கு ஒரு ஹானின்னு சொன்னா போச்சு. மகா தேஜஸ்வியான ராமன் ராவணனால் காயப்படுத்தப்பட்டவனும் வானர வீரர்கள் ஒருவனமான சிறந்தவன் அனுமானை பார்த்தவுடன் கோபத்திற்கு வந்துட்டான். அனுமான் மேல ஒரு பானத்தை அடிச்சுட்டான், பெருமாள் பயங்கர கோபம் வந்து, அவ்வளோ கோபம். எப்படி ராம அவதாரத்தை அந்த கோபத்தை பெருமாள் காட்டினாரோ, சாந்த ஸ்வரூபியானவர் விவேகியா காரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளோ கோபப்பட்ட தன் பக்தனுக்கு ஹானின்னு ஒண்ணு தொலைச்சுடுறேன்னு வந்தவ அதே வேகத்தோட வந்தாராம். எப்படி வந்தார் வைகுண்டத்தேந்து கஜேந்திர மோட்சத்துக்குன்னா, பெரியவாற்றம் இல்ல சாய்க்கிறார், அரை குலைய தலை குலைய வந்து நின்றார்னு சாய்க்க. அப்படி என்ன தெரியுமா, அரை குலையன்னா ஆடை, எம்பெருமானுடைய பஞ்சகச்சம் அவுந்து போச்சான், குடுமி அவுந்து போச்சான், வேட்டி அவுந்து போச்சு. பெருமாள் என்ன பண்ணான்னு தெரியல, கருடனையும் கூட்டுக்கல பெருமாள் கிளம்பிட்ட, சர்றன்னு கிளம்பிட்ட பெருமாள். ஏன்னு சொன்னா இந்த ஆஸ்தித ரக்ஷணத்துக்கோசம் பெருமாள் வந்தார். அது மூலம் என ஓலம் இட, இங்க திருப்பி இந்த திருச்சின்னமலைக்கு வாங்குவோம், மூலம் என ஓலம் இட வல்லார், இவன் தான் மூலமுட்டு கூட்டுது, ஆதி மூலமேன்னு கூட்டுது அந்த யானை. ஓலம் இட வல்லார், இவரை பார்த்துதான் டாக்டர்னு சொல்ல முடியும். யாரு பீட்டத்துல உட்காண்டுக்கோளோ அவாதான் ஆச்சாரியன். பக்கத்துல நானும் இருந்தாலும் இன்னொரு சுவாமி இருந்தா அவர் ஆச்சாரியன் சொல்ல மாட்டான். காஷாயம் தரிச்சுட்டு கையில கமண்டலத்தோட திருதண்டியா யாருக்காலும் அவதான் ஆச்சாரியன். எவன் லோகத்தை ரட்சிக்கிறானோ அவன்தான் பெருமாள். அதனாலே வல்லமை படைத்தவனை கூட்டுது இந்த மூலம் என ஓலமிட வல்லார், அவன் சகலத்தையும் வல்லமையோட நிர்வகிக்கக்கூடிய வல்லாரா இருக்கான், அதனால் அவனை கூட்டுது. அதனாலே பெருமாள் ஓடி வந்து கஜேந்திர மோட்சத்து குட்டத்து கோள் முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான்னு காட்டுற பெரியவா வியாக்கியானத்தை அப்படி பண்ணியிருக்கான். திருமால பெரியவாச்சாம் உள்ள வியாக்கியானம் முதல் 4000க்கு அவர் பண்ண முதல் வியாக்கியானம். அப்படி ஆசித ரக்ஷணம்தான் பெருமாளுக்கு முக்கியமே தவிர, இவாண்ட சொல்லிட்டு போறது அவாண்ட சொல்லிட்டு போறது, ஏன்னா கலைமைப்பேட்டில் ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடாதா எனக்கு, இல்லை வந்து சொல்லிட்டு போக மாட்டேங்கிறா, நான் கிச்சன்ல தானே இருக்கேன்னு ஆம்பியா கத்துவா. நம்ம அங்கே வைகுண்டத்தை அதெல்லாம் கிடையாது,
பிராட்டிக்கு கோசரமும் பெருமாள் போல அனந்தாழ்வானுக்கு கோசரமும் போல ஒரு யானை கூட்டு போனா சார். பெரியார்வா சொன்னார், வாக்கு தூய்மை இல்லாமையிலே மாதவா உன்னை வாய்கொள்ள மாட்டேன், நாக்கு நின்னையல்லால் அறியாது நான் அதுவன் அதந்துவன் என் வசமன்று அப்படின்னு சாச்சார். உன்னை பத்தான் பேச முடியும், என்னை பத்தான் பேச முடியும், வேற யாரை பத்தி எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னார். எதனால கூட்டேன்னா, ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். ஒரு யானைக்கு போய் அனுகிரகம் பண்ணது வைகுண்டத்தேன்னு வந்தேப்பா, நான் உன் திருவடியிலே கங்கிரம் பண்றேன், சீவில் புத்தூர்ல கங்கிரம் பண்றேனே, எனக்கு பண்ண துப்படையாரே அடைவதெல்லாம் கோவிடத்து துணையாவர் என்று ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன். ஆனைக்கு நீ அருள் செய், உன்னோட அனுகிரகத்து பாத்திர பூத்தரன் நான் அல்லறன்னு பெரியாழ்வார் பெரியாழ்வார் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கிறோம் நம்ம கரெக்டா. நீ பண்ற அனுகிரகத்துக்கு நான் தகுந்த பாத்திரம் இல்லப்பா, அதை வாங்கிக்கிறது கூட எனக்கு அருகதை இல்லையே. ஆனா ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் என்ன பண்ணணும் பெருமாள் கேட்ட ஆழ்வார்த்த, எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே அப்படின்னு ரங்கநாதன்கிட்ட பேசுறார் பெரியாழ்வார். அதனாலதான் நமக்கெல்லாம் தேக அவசானத்தின் போது மோட்சம். பாருங்க பெரியவா சாஸ்திரத்தை எங்கேயிருந்து எடுக்கிறா பாருங்க, ஆழ்வார் பாசு தேடி கொண்டு வரா. அப்ப என்னால பேச முடியாதுப்பா, உன் பேரை சொல்ல மாட்டேனேன்னர். இதுக்கு பெருமாள் முதல்லயே பதில் சொல்லிட்டு வராக அவதாரத்துல என்னன்னா, காஷ்டபாஷ்டான்னு ஒரு பதம் சாதித்தார் வராக கர்ம ஸ்லோகத்தை. என் பக்தன் என்னை கூப்பிடும் நிலையில் இல்லாத ஸ்திதியிலையும் மலமூத்திரங்கள் கூட இருந்து ஒரு கட்டை போல கிடக்கும் போதும் அவன் என்னை நினைக்காட்டாலும் அகம் மத் பக்தோஸ்மராமின்னு சாதித்த வராக பெருமாள் பிராட்டி நடத்துல. அன்னைக்கு கொடுத்த சத்தியத்தை பெருமாள் இன்னை பற்றி தான் காப்பாத்தின் இருக்கான். அதனாலே கச்சிதழில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தா, கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழவழியும் முகில் வண்ணர் வந்தார். முத்தி மழை அந்த முக்தியை வந்து ஏழு ஏழு முத்திதரம் நகர் ஏழுன்னு சொன்னார். அது முக்கியமாம் கட்சின்னு வச்சார். மழை வந்து இவாளுக்கு பெய்யணும் இவாளுக்கு பெய்யக்கூடாது நிகழ்த்தி இருக்கா. இன்னைக்கு மயிலாப்பூர்ல பெய்யும்னா மயிலாப்பூர் ஃபுல்லா பெய்யும், நாளைக்கு சைதாப்பேட்டில் பெய்யும்னா பெய்யும், திருச்சியில பெய்யும்னா ஃபுல்லா பெய்யும். அங்க திருச்சியில இருக்குவா இந்த 8 நம்பர் வீட்டுக்கு மட்டும் மழை கிடையாதுன்னு கிடையாது, 10 நம்பர் வீட்டுக்கு மட்டும்தான் மழைன்னு கிடையாது. அப்படி ஆகிய முக்தியாகிய மோட்சத்தை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை. இவனுக்கு அவனைதான் கொடுக்கணும் கிடையாது, மோட்சம் போறது எல்லாருக்கும் தகுதி உண்டு இல்லையா. மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார். அதுக்கு ஒரு சரணாகதி ஒன்று வியாழத்தை பெரியவா கோர்த்து வச்சான் மணியில. அப்போ மோட்சமானது மழையா கொடுறான் பெருமாள், அதுக்கு நம்ம அந்த மழை மேல நினையறதுக்கு நம்ம தகுதி உள்ளவாளா, பக்தி செலுத்துவமான்னு நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. புத்தி மழவழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலம் என ஓலம் விட வல்லார் வந்தார், அவர் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், ஒம்பரதொழும் கடலுடையார் வந்தாறு தாமேன்னு சொல்லி பாதிரத்தை நிறைவு பண்ற சுவாமி தேசிகன். உம்பரதொழம் கடலுடையார் திருவடியை உடையவன், உம்பர்னா மேல் லோகத்தில் இருக்கிறவா தேவா, தேவர்கள் 33 கோடி தேவர்களும் பெருமாளை சேவிக்கும்படியான திருவடியை உடையவன் அந்த பெருமாள். அப்படிப்பட்ட வல்லாராகிய வரதர் வந்தார்னு சொன்ன. அதுக்கு முன்வரையிலே புத்தி மழவழிய முகில்வண்ணர், மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தவர், பிரம்மனுடைய யஜ்ஞத்திலேருந்து கிளம்பி வெள்ள வந்த ஒரே ஜோதிஷ் பார்த்தாக என்னன்னே தெரியல, ஒரே பார்த்தா 100 கோடி சூரியன் ஒன்னா உச்ச மாதிரி இன்னும் தெரியுது, ஒண்ணுமே தெரியல அவளுக்கு. பயந்து ஓடிட்டா எல்லாரும், அந்த தேஜஸ் அவிசமான பெருமாள் வெளில வந்த உடனே அக்னியிலேருந்து வரத பெருமாள் கிளம்பி வரேன் புண்ணிய கோடி மாதத்துல பார்த்தா ஒன்னும் தெரியல அவளுக்கு. பார்த்தா கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா ஒரு விமானம் தெரிஞ்சுதான், அதையும் உத்து பார்த்தனே பெருமாள் வரத பெருமாள் வந்து சிரித்த முகத்தோடையும் அவன் அவிச வாங்கி காட்ட திருப்பவளத்தோடையும் பெருமாள் எழுதியிருந்தாராம். அதான் உத்தர வேதிக்குள்ளே உதித்த வேதியாகி அந்த யஜ்ஞத்தின் மூலம் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணி இந்த கருகிருவன் இந்த கற்பகமாய் வரத பெருமாள் இருந்து சகலருக்கும் பெருமாள் கேட்டவருக்கு கேட்டபடியும் கேட்காதவருக்கு அவர்கள் விருப்பப்படியும் பெருமாள் கொடுத்துருக்கானே, அதனாலே இவன் தேரருளாளன்னு நம்ம மனசுக்கு தெரியப்படுத்துகிறார் ஆச்சாரியார் சுவாமி தேசிகன். அதனால இந்த பாசுரம் வந்து இன்னையோட முடிகிறது. இந்த
அடுத்தது பலஸ்ருதி பாக்குறமா சொல்லி அது வந்து துவயம் திருமணம் கர்மஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தங்களையும் பலன்களையும் சுவாமி தேசிகன் அந்த பாகரத்திலே மலை தலையில் இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தினால் எடுத்தாம் திருநாமத்தில் நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் அன்றில் நெடுமால் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டு உரைத்த பொருளானவெல்லாம் உயர்கிறத அருளாள பெருமாள் தேசின் இரத்திலவை திருச்சின்னம் ஆலைவத்தும் செவிக்கு இனிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே. யாதொருவர் வந்து சிற்றின்பத்திலே நாட்டம் கொள்ளாமல் பேரின்பத்தை நோக்கி தம் மனச செலுத்துறாரோ அவளுக்கு செவிக்கு இனிதாம் இந்த திருச்சின்ன மாலைன்னா திருச்சின்ன மாலையே அர்த்தம் தெரியுதோ இல்லையோ ரைமிங்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைமிங்லேயே புரிஞ்சிடும். ஏன்னா வந்தார் வந்தார்னு போட்டு பசங்களுக்கு குழந்தைகள் சொல்லித்தரத்துக்கு ரொம்ப சுலபம் இந்த பாசுரம். அவளை இந்த திருச்சின்ன மாலை மொத்தம் காலசேகமாடியை கேட்டிருக்கேன் மகாமகாபாத்யாய மன்னாடு சுவாமி வைகுண்ட வாசிப்பவர் இதை அப்படியே சீபாஷத்தை வச்சு ஒரு ஒரு வாசத்துக்கும் சுவாமி சொல்லிக் கொடுத்தார். இந்த திருச்சின்ன மாலைய திருப்பா வச்சும் சொல்ல முடியும். இந்த திருச்சின்ன மாலைய மொத்த பகவத் விஷயத்தை வச்சும் சொல்ல முடியும். எப்படி திருப்பாவை அப்படிதான் திருச்சின்ன மாலையும் சொல்ல. இப்போ வரதரை பத்தி பேசுறேன்னு உள்ள ஒவ்வொரு எழுத்து பிரிச்சாக்க அவ்வளவு சாஸ்திரம் வச்சிருக்கேன் சுவாமி தேசிகன். அது அவரால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய காரியம். நமக்கெல்லாம் ஞானம் லவலேசம் நாஸ்தி. அதனாலே இந்த இன்னொரு செஷனோட வந்து நமக்கு வந்து திருச்சின்ன மாலை பூர்த்தியாகுது. ஏதாவது ரெண்டு வார்த்தை பாகவதால் மனசிலே தைக்கும்படியாக அடியன் சொல்லியிருந்தா அவ ஆச்சாரியால் போட்ட அவ துப்புனி எச்சல் தான் என் பேர்ல. அதுதான் உங்களுக்கு வார்த்தையாக வந்து விழுந்திருக்கு. என் ஞானம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இன்னும் நன்னா சொல்லணும்னு பிரயத்தனப்படுறேன் அடியன். அடுத்தது அத்தீர்மாத்தியம் சொல்லலாம்னு தோன்றது. பாப்போம் நாளைக்கு பெருமாள் என்ன நியமிக்கிறாரோ அது பிரகாரம் பண்ணாமடியன். கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.